ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தேங்காய் பர்ஃபி. இது எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரைக்கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு தேங்காய் திருகல் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 வந்து அரையும் குறையுமாக நொறுக்கி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை போட்டு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் வச்சா போதும். வெள்ளம் நல்லா கரையணும், ஏன்னா வெள்ளத்தில் வந்து தூசி குப்பெல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டி எடுக்க போகிறோம். அதனால தான் இப்போ வந்து வெள்ளத்தை நல்லா கரையிற வரைக்கும் வச்சுட்டா நம்ம போதும். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேனுக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சு அது நல்லா ஜலித்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்க குப்பையெல்லாம் வந்துடும். இப்போ வந்து இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வரணுங்க. அந்த அளவுக்கு கொதித்து நம்ம ரெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா ஒரு கம்பி பதம் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ரொம்ப ஹார்டாகவும் ஆக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு கம்பி பதம் வந்துட்டால் மட்டும் போதும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இது டோட்டலாகவே செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் கூட எடுக்காது. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம திருகி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த தேங்காயோட ஈரத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் இலகலாக வர மாதிரி, தண்ணியாக வர மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம், அது கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே வச்சுட்டே கலரிட்டே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா திக்காயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி பருப்பு போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். இது நம்ம ஏன் போடுறோம்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த இடையில வந்து அந்த முந்திரி பருப்பு கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இதை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் வந்து கையில் இதை வந்து உருட்டினீங்கன்னா நல்லா லட்டு பதத்துக்கு வரும். இந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு தட்டில் நல்லா எண்ணெயோ இல்லைனா நெய்யோ தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அதை கொட்டி நல்லா சமன் படுத்தி வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு உங்களுக்கு 1 ஸ்பூன் அளவு கூட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாதுங்க. பாருங்கள், இந்த ஸ்வீட்டை அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெளியே விட்டிங்கன்னா அதுவே செட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேணும்னா ஒரு 1/2 அன் அவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பர்ஃபி எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.